வெற்றி வெற்றி என முழக்கம் போட்ட உதயநிதி, முகத்தில் கரியை பூசிய அண்ணாமலை. அண்ணாமலை மூலம் நடைபெற்ற நிகழ்வை முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என உதயநிதி பேசியது தற்போது கடும் கிண்டல் மற்றும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுப்பது தொடர்பாக 7 அறிவிப்பு வெளியானது. இதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து வந்தனர். வழக்கம்போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு கடிதம் எழுதினார். இந்த சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தமிழக பொறுப்பாளர் சி டி ரவியுடன் நேரடியாக டெல்லிக்கு சென்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை நேரில் சந்தித்தனர். அப்போது தமிழக விவசாய நிலங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதை தவிர்க்குமாறு கோரிக்கை மனு அளித்தனர். அமைச்சரும் கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததாக அண்ணாமலை தெரிவித்தார். இந்த சூழலில்தான் இன்று அண்ணாமலை ஒரு தகவலை பகிர்ந்தார். எங்களின் கோரிக்கையை ஏற்று நிலக்கரி சுரங்க ஏல பட்டியலில் இருந்து தமிழகத்தின் டெல்டா பகுதிகளை நீக்கியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய சுரங்க அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோருக்கு நன்றி என கூறியுள்ளார். இதன் மூலம் அண்ணாமலை வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என தெளிவாக தெரிய தொடங்கியது. இங்குதான் உதயநிதி வழக்கம் போல தனது அரசியலை செய்து சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கிறார். டெல்டா பகுதிகளில் நிலக்கரி ஏல அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது முதல்வர் ஸ்டாலினால் நடந்தது என்றும் டெல்டா காரனான ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி வெற்றி என உதயநிதி தெரிவித்தார். இதை பார்த்த பாஜகவினர் உதயநிதியை விமர்சனம் செய்து வருகின்றனர். மத்திய அரசு திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டியது போதாது என, அண்ணாமலையின் செயல்பாடுகள் மீதும் ஸ்டிக்கர் ஒட்ட கிளம்பியாச்சா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்கள் முதல்வர் சொல்லித்தான் டெல்லி கேட்கிறது என்றால் உடனே நீட் தேர்வை இதே பாணியில் கடிதம் எழுதி ரத்து செய்ய சொல்ல வேண்டியதுதானே எனவும் ஸ்டிக்கர் ஒட்டிய உதயநிதியை கேள்விகளால் துளைத்து எடுத்து வருகின்றனர் நெட்டிசன்கள். காவிரி டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுப்பதை வைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஸ்கெட்சு போடலாம் என காத்திருந்த திமுகவிற்கு அதற்கான வாய்ப்புகளே கொடுக்காமல் நேரடியாக டெல்லி சென்று சொன்னபடி நிலக்கரி ஏல அறிவிப்பை ரத்து செய்து காட்டி உதயநிதி முகத்தில் கரியை பூசியிருக்கிறார் அண்ணாமலை என பாஜகவினர் கூறி வருகின்றனர். இதற்கே இப்படி என்றால், வரும் தமிழ் புத்தாண்டு அன்று ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிடப் போவதாக கூறியிருக்கிறாரே, அன்று எது போன்ற அரசியல் அதிர்வுகள் அரங்கேறப் போகிறதோ என்ற விவாதமும் பொது தளங்களில் எழத் தொடங்கியிருக்கிறது. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.